அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பரேட்டோ சார்ட் வந்து எக்ஸல் ஷீட்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பரேட்டோ சார்ட் வந்து எக்ஸல் ஷீட்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில டேட்டாஸ் வச்சுருக்கேன், ஒரு சில பேரோட நம்பர்ஸ் வச்சுருக்கேன். அதாவது இவங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்து சுரேஷுங்கிறவங்க 56 வந்து ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க, ரமேஷ் 20, பாபு 29, ரஜினி 84, கமல் 74, இந்த மாதிரி வந்து அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து யார் அதிகமாக பண்ணியிருக்காங்க, இது எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறது, இது எப்படி சார்ட்டில் வந்து கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஸோ பரேட்டோ சார்ட்டோட ஸ்டெப்ஸ் வந்து 1 by 1 நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் வந்து போட முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா அசெண்டிங்ல இல்ல. சோ வந்து இது நீங்க அசெண்டிங்ல பண்ணனும். சோ லார்ஜ் நம்பர்ல இருந்து ஸ்மால் நம்பருக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் பண்ணனும். ஏனா 56 க்கு அப்புறம் 20 இருக்கு, 20 க்கு அப்புறம் 29 இருக்கு. சோ இதெல்லாம்மே வந்து கிரம்பிள் ஆயிருக்கு. சோ இது வந்து இத ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு, சோ ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து அதுல கிளிக் பண்ணிட்டு, சோ லார்ஜ் டு ஸ்மால் இருக்கு, ஸ்மால் டு லார்ஜ் இருக்கு. இதல நீங்க எது குடுக்குறீங்களோ அது வந்து எடுத்துக்கோ. சோ நான் லார்ஜ் டு ஸ்மால் குடுக்குறேன். கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இதில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும், எக்ஸ்பேண்டிங் செலெக்ஷன், கண்டினியூ வித் தி கரண்ட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதுவும் சேஞ்சஸ் ஆகும், நேமும் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த 56 வந்து இங்கே ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த நேமும் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆயிடும். ஸோ இது ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் அதை பண்ண முடியும். செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இது மட்டும்தான் வந்து சேஞ்சஸ் ஆகும், ஸோ நேம் சேஞ்சஸ் ஆகாது. ஸோ இப்போ நான் வந்து ஷார்ட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சுரேஷ் 56 இருந்தது. ஸோ 56 வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ லார்ஜ் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் வரைக்கும் ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ 56ங்கிறது சுரேஷ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், அதுதான் வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இவங்க வந்து ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட குமுலேட்டிவ் வந்து போடணும். குமுலேட்டிவ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பரேட்டோ சார்ட் போடுறதுக்கான 2வது ஸ்டெப்பு. ஸோ இது வந்து நிறையா விதமான இன்ஸ்டன்ட் சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் வந்து இந்தோட நேம் அவங்க ப்ராப்ளம் பண்ண நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இல்லை நம்மக்கிட்ட அந்த சாஃப்ட்வேர் இல்லை, அமௌண்ட் கொடுத்து பே பண்ண முடியும், வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எக்ஸல்லே வந்து இதை போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 2வது ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, குமுலேட்டிவ் போடணும். குமுலேட்டிவ் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் கொடுத்துருங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்பரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை வந்து ஃபஸ்ட்டு நம்பரோட டோட்டல் வந்து நம்ம போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு நம்பர் ஒரே நம்பர் இருக்கிறதுனால அதோட டோட்டல் வந்து நம்ம போட்டுட்டோம். ஸோ அதுக்கடுத்து 2வது வந்து ஈக்குவல் கொடுத்துட்டு 2வது நம்பரை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பரோட நம்ம டோட்டல் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து நீங்கள் அப்படியே போட்டுருங்க, ஈக்குவல் கொடுத்து 2வது நம்பர் வந்து 2வது நம்பரோட ஃபஸ்ட்டு நம்பரோட டோட்டல் வந்து நீங்கள் போடணும். ஸோ என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ 3வது வந்து அதே ஈக்குவல் கொடுத்துட்டு 3வது நம்பரை செலக்ட் பண்ணி ப்ளஸ் பண்ணிவிட்டு 2வது நம்பரோட டோட்டல் வந்து போடணும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இப்படி தான் வந்து நீங்கள் பண்ணணும். அதுக்கடுத்து ஈக்குவல் பண்ணிவிட்டு அடுத்துக்கடுத்து இந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி என்ன டோட்டல் இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து ஈக்குவல் கொடுத்துட்டு, ஸோ இந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி என்ன டோட்டல் இருக்கோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு நம்ம வந்து வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி என்ன டோட்டல் இருக்கோ இது பண்ணணும். ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி என்ன டோட்டல் இருக்கோ அதை நம்ம பண்ணணும். இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இத்தனை தடவை நான் சொன்னேன். பட் வந்து நீங்கள் இத்தனை தடவை நீங்கள் ப்ளஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஒரு வேல்யூ மட்டும்தான் போட்டிருக்கீங்க, அது 2வது எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ போட்டிருக்கீங்க. ஸோ இது நீங்கள் எட்ஜில் கொண்டு போனீங்கன்னாவே இந்த மாதிரி வந்து டார்க் ப்ளஸ் மாதிரி வரும். ஸோ இங்கே கொண்டு போனீங்கன்னா வந்து ஏரோ மார்க் வரும், இங்கே கொண்டு போனீங்கன்னா டார்க் ப்ளஸ் மாதிரி வரும். ஸோ இப்படி கொண்டு போகக்கூடாது, இப்படி எட்ஜில் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி டார்க் க்ளோஸ் வரும். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து ஃபார்முலா எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு இது ரெண்டு மட்டும்தான் நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு வேல்யூவை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற டோட்டல் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ இருக்கிறத இந்த ரெண்டையும் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ மட்டும் போட்டுட்டு நீங்கள் ட்ராக் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும், அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் 2வது வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற டோட்டல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இந்த 2 வேல்யூ போட்டதுக்கப்புறம் மட்டும்தான் இந்த ட்ராக் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து வந்துருச்சு, அதாவது குமுலேட்டிவ் டோட்டல் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ லாஸ்ட்டாக 463 இருக்குது. இது நம்ம இப்போ இந்த குமுலேட்டிவ் வந்து கரெக்டாக தப்பான நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணணும். இது தப்பாக இருந்ததுன்னா இதுக்கப்புறம் போடுற ப்ராசஸ் எல்லாமே தப்பாகிடும். ஸோ இதை எப்படி நம்ம கிராஸ் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாவே
அதோட டோட்டல் வந்து சம் இங்கே வந்து காமிச்சிடும், 463 காமிச்சிடும். அப்படி இல்லைனாலுமே ஆட்டோ சம் கொடுத்தீங்கனாலுமே 463 இங்கே வந்து டோட்டல் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த கம்புலேட்டிவ் டோட்டல் போட்டது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கம்புலேட்டிவ் டோட்டல் போட்டாச்சு. ஸோ அதுக்கடுத்து கம்புலேட்டிவ் பர்சன்டேஜ் போட போகிறோம். ஸோ கம்புலேட்டிவ் பர்சன்டேஜ் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்குவல் கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு கம்புலேட்டிவ் டோட்டலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்புலேட்டிவ் டோட்டல் செலக்ட் பண்ணிட்டு டிவைட் பை கம்புலேட்டிவோட மொத்த டோட்டல் வந்து செலக்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டூ 100 வந்து கொடுங்க. ஸோ இப்படி தான் வந்து கம்புலேட்டிவோட பர்சன்டேஜ் வந்து போடணும். உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் அவரை சொல்கிறேன் பாருங்கள். ஈக்குவல் கொடுத்துட்டு கம்புலேட்டிவோட வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு டிவைட் பை கம்புலேட்டிவோட டோட்டல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்டூ 100 வந்து நீங்கள் போடணும். இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்துருச்சு, கம்புலேட்டிவ் பர்சன்டேஜ் வந்துருச்சு. இதை நீங்கள் வழக்கம் போல் வந்து எஜ்ஜில் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் மார்க் வரும், டபுள் கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா இந்த மாதிரி எரர் வருது. ஏன் எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டெப்பை வந்து மறந்துட்டோம். என்ன ஸ்டெப்பை மறந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபார்முலா என்ன பண்ணியிருக்கோம்னா, C2 வந்து C10 எடுக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா இப்போ நம்ம ட்ராக் பண்ணுறப்ப ஏன் எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து C3 வந்து C11 எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு C2க்கு அப்புறம் C10 வர்ற மாதிரி C3 வந்து C11 எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வேல்யூ இல்லாததுனால நம்மளுக்கு வந்து எரர் வருது. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா C4 இது எடுத்துக்கிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து C12 வந்துருச்சு. இதில் வந்து C13 வந்துருச்சு. அப்படியே வந்து நம்மளுக்கு 1x1 கீழே இறங்கிக்கிட்டே வருது. ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்னா, இந்த கும்புலேட்டிவ் மட்டும்தான் வரணும். அதாவது இந்த வேல்யூ வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எடுத்துக்கணும், ஆனால் கும்புலேட்டிவ் டோட்டல் வந்து இதுதான் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த C10 வந்து நம்ம லாக் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேனுவலாகவும் பண்ணலாம். டாலர் அதாவது C10 அப்படின்னா சிக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் போடணும், 10க்கு முன்னாடி டாலர் சிம்பிள் போடணும். அந்த மாதிரி வந்து இப்போ D25 அப்படின்னா டிக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் போடணும், 25க்கு முன்னாடி டாலர் சிம்பிள் போடணும். போட்டுட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம லாக் பண்ணலை, ஏன்னா இந்த வேல்யூ வந்து மாறணும். ஸோ இந்த வேல்யூ நீங்கள் நம்ம லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டு கரெக்டாக வராது. ஸோ இந்த வேல்யூ மாறக்கூடாதுங்கிறதுக்காக இதை நம்ம லாக் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து எட்ஜில் கொண்டு போய் ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணினீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக வரும். ஏன் கரெக்டாக வரணும்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா, ஸோ இந்த வேல்யூ வந்து இது எடுத்துக்கிச்சு, இந்த வேல்யூ வந்து இது எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேல்யூ வந்து இது எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த வேல்யூ வந்து லாக் பண்ணதுனால இது மாறலை. ஸோ இது நம்ம லாக் பண்ணாததுனால அடுத்த காலமோடதை எடுத்துக்கிச்சு, இது லாக் பண்ணதுனால இதே எடுத்துக்கிச்சு. ஸோ இது நம்ம லாக் பண்ணதுனால இதே எடுத்துக்கிச்சு, இது லாக் பண்ணாததுனால இது அடுத்த காலத்தோடதை எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இது நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து அந்த வேல்யூ லாக்கில் இருக்கணுமோ அதே வேல்யூ வந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்கணுமோ அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் குமுலேட்டிவ் போடணும். ஸோ இந்த குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட் வந்து 100 வரணும். 100 வரல அப்படின்னா நீங்கள் ஏதாவது இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்துல 100 வராது. ஸோ மறுபடியும் டெலிட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. இந்த இடத்துல 100 வந்ததுனால தான் அடுத்த ஸ்டெப் நீங்கள் போகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து சார்ட் பரேட்டா சார்ட் வந்து கரெக்டாக வராது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து எல்லாம் முன்னப்பெண்ணாக இருக்குது. இது நம்ம 2 டிஜிட்டாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது, டெசிமலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 2 டிஜிட் வரைக்கும் வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிள் டிஜிட் வேணுனாலும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குமுலேட்டிவ் டோட்டல் போட்டாச்சு, அதே போல் குமுலேட்டிவ் பர்சன்டேஜும் போட்டாச்சு. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ட் போடணும். சார்ட் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நேம், அதே போல் வந்து அவங்களோட டிஃபெக்ட் நேம், அவங்க எவ்வளோ டிஃபெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணணும். குமுலேட்டிவ் டோட்டலாக செலக்ட் பண்ணக்கூடாது, குமுலேட்டிவ் பர்சன்டேஜை செலக்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து நார்மலாக மவுஸில் கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா இது செலக்ட் ஆகிக்கும். ஸோ மறுபடியும் இதை கிளிக் பண்ணுறப்ப இது டிஸ்செலக்ட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஏரோ மார்க்கு, ரைட் ஏரோ மார்க்கு கொடுத்தீங்கனாலும் செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட கீபோர்டில் வந்து ஷிஃப்ட் பட்டனை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரைட் ஏரோ மார்க்கு செலக்ட் பண்ணி வேணுங்கிற இடத்துல வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை ட்ராக் பண்ணுங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் மவுஸ் மூலமாக வந்து ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது, அது எவ்வளோ பேர் அந்த நேமில் யார் எவ்வளோ டிஃபெக்ட் பண்ணியிருக்காங்கன்றிருக்கு, அதோடய பர்சன்டேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நடுவில் இருக்கிற இந்த கும்பலட்டையும் செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதை மூணு மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது எனக்கு சிரமமாக இருக்குது, அதாவது கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டே நேமு டிஃபைன் குவான்டிட்டி பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது, நான் செலக்ட் பண்ணணும்னா டோட்டலாகவே செலக்ட் ஆகுது. இந்த மாதிரி வந்து சொல்கிறவங்களுக்காக வேறு மெத்தட் வந்து இருக்குது. கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தடு வந்து நீங்கள் ஈஸியாக இருக்கும். இல்லை என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் செலக்ட் பண்ண முடியல, செலக்ட் பண்ணணும்னா டோட்டலாகவே செலக்ட் ஆகுது அப்படின்னு இப்போ கற்றுக்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற மெத்தடை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியல, என்னால் செலக்ட் பண்ண முடியல, செலக்ட் பண்ண டோட்டல் டேட்டா வந்து செலக்ட் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேம் டிஃபெக்ட் குவான்டிட்டி பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி செலக்ட் பண்ணுறப்ப எப்படி சார்ட் போடுறது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியாமல் எப்படி நம்ம ஈஸியாக சார்ட் போடுறது அப்படின்னு ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்சர்ட்டில் போயிட்டு நீங்கள் இன்சர்ட்டில் வந்து ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் இந்த மாதிரி வந்து இது லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து இருக்கும். ஸோ ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறையா விதமான சார்ட்ஸ் இருக்கும், அதில் உங்களுக்கு எந்த சார்ட்ஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பரேட்டோ சார்ட் போடணும் அப்படின்னா லைன் சார்ட் இருக்கு இல்லைங்களா, அது நார்மல் டூ லைன் சார்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ நார்மல் டூ லைன் சார்ட்டுக்கே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் டூ லைன் சார்ட்டே நீங்கள் பண்ணிக்கலாம். அது டூ லைன் சார்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மாடலில் வேணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அந்த இடத்துல வேல்யூ இருக்கிற இடத்துல உங்களுக்கு டாட் வேணுனாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வேணுனா நீங்கள் இது பண்ணிக்கலாம், இது வேணால் இது பண்ணிக்கலாம். இது லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்கும். ஓல்டு வெர்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2D லைன் இல்லை அதாவது ரெண்டு லைன் போகிற மாதிரி சார்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு மூணு டேட்டா வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம், அதனால் நம்ம ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து சிங்கிளாக போட தேவையில்லை. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இது சிங்கிளாக போட்டோம்னா இந்த மாதிரி தான் வரும், இது வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு பரேட்டோ சார்ட் போடுறதுக்கு லைன் ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இது வேணால் இது செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இது வேணால் இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே சார்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சார்ட் வந்துருச்சு. இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்பர்ஸ் தான் வரணும், ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ பர்சன்டேஜ் வந்து 100% வரைக்கும் தான் வரணும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 120% வரைக்கும் இருக்குது. இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணுறப்ப இங்கே வந்து சைடில் வந்து எனக்கு ஆப்ஷன் வருது, இது ரீசெண்டாக எக்ஸலில் வந்து இந்த மாதிரி வருது. உங்களோட எக்ஸலில் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 120 இருக்கும், இதில் 100 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 மாறிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் வந்து 100 வரைக்கும் வந்து செட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்பர்ஸ் வந்து இந்த பக்கம் தான் வரணும், பர்சன்டேஜ் இந்த பக்கம் வரணும், இது வந்து மாறி இருக்குது. ஸோ இந்த சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடு பர்சன்டேஜ் வரக்கூடாது, இந்த சைடு தான் பர்சன்டேஜ் வரணும். ஸோ இந்த பர்சன்டேஜ் இந்த சைடு வர்றதுக்கு இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணினீங்கன்னா ஆக்சிஸ் ஆப்ஷனில் வந்து லேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து லேபிள் பொசிஷன் அப்படிங்கிறது வந்து ஹை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ வந்து இந்த சைடு தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது அது ஆட்டோமேட்டிக்காக வந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை எனக்கு வந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜ் இந்த சைடு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ளூ கலரை வந்து நம்ம வந்து பார் சார்ட்டாக மாற்ற போகிறோம். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் போயிட்டு செகண்டரி ஆக்சிஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ செகண்டரி ஆக்சிஸ் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேல்யூ ஆட் ஆயிருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது, அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பண்ண நம்பர்ஸ் இருக்குது, இந்த சைடு வந்து பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை பார் சார்ட்டாக மாற்றுறதுக்கு ஸோ சேஞ்ச் சார்ட் டைப்பில் போயிட்டேன். இப்போ நம்ம ப்ளூ கலரில் இருக்கிறது தான் வந்து நம்ம பார் சார்ட்டாக மாற்ற போகிறோம். ஸோ அதை வந்து பார் சார்ட்டாக மாற்றிடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பரேட்டோ சார்ட். இதில் வந்து உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா லேபிள் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ ஆட் ஆகிருக்கும். இந்த வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80% எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம் யார் பண்ணியிருக்காங்க. ஸோ 62% ஆஃப் ப்ராப்ளம் வந்து இவங்க 4 பேர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 74% ஆஃப் ப்ராப்ளம் வந்து இவங்க 5 பேர் பண்ணியிருக்காங்க. 86% ஆஃப் ப்ராப்ளம் வந்து இவங்க 6 பேர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனாவே நம்மளோட டோட்டல் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் இந்த மெத்தடு. இது நார்மல் பார் சார்ட் மாதிரி போட முடியாது, நார்மல் பை சார்ட்டு இந்த மாதிரி வந்து போட முடியாது. பரோட்டா சார்ட்டுங்கிறது இப்படி தான் போட முடியும். ஸோ இதுதான் வந்து பரோட்டா சார்ட். இதை வந்து நீங்கள் கீழே சீரீஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். சார்ட்டோட டைட்டில் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், என்ன டைட்டில் வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ பழைய ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் சேட் ஏரியாவில் போனீங்கன்னா அதில் வந்து நீங்கள் சேட்டோட டைட்டில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பழைய ஆஃபீஸ் ஃபார்மேட்டில் அதில் நீங்கள் போய் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்படி வந்ததுன்னா மட்டும்தான் பரோட்டா சார்ட். இந்த சைடு வந்து பர்சன்டேஜ் வந்திருக்கணும், இந்த சைடு வந்து நம்பர்ஸ் வந்திருக்கணும், கீழே வந்து அவங்களோட நேம்ஸ் வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஜிட் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் உங்களுக்கு குயிக் லே அவுட் வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது கொஞ்சம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் டூல்ஸில் வந்து டிசைன் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு குயிக் லே அவுட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது பக்கத்தில் மவுஸ் கொண்டு போனீங்கனாவே என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. சீரீஸ் ஒன் சீரீஸ் டூ வந்து என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து நீட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பக்கத்தில் கொண்டு போனீங்கனாவே உங்களுக்கு வந்து காமிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சேஞ்சஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா அது ஒன்று தான், பட் உங்களுக்கு சார்ட் வந்து வித்தியாசமாக காமிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இதை செலக்ட் பண்ணிடுறேன். இதுலேயே சீரீஸ் ஒன் சீரீஸ் டூ வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து எந்த நேமும் கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து நேம் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா இங்கே நேம்னு வந்திருக்கும். இங்கே வந்து நான் டிஃபெக்ட் பர்சன் டிஃபெக்ட் குவான்டிட்டி அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா டிஃபெக்ட் குவான்டிட்டின்னு வந்து வந்திருக்கும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து நேம் கொடுத்துருக்கேன், அதே போல் டிஃபெக்ட் குவான்டிட்டி கொடுத்துருக்கேன், இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே டிஃபெக்ட் குவான்டிட்டின்னு கொடுத்ததுனால எனக்கு இங்கே டிஃபெக்ட் குவான்டிட்டின்னு வந்திருக்கு. இங்கே நான் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கனால இங்கே பர்சன்டேஜ்னு வந்திருக்கு. லாஸ்ட்டாக நான் வந்து அது கொடுக்காததுனால மேலே நான் டைட்டில் கொடுக்காததுனால சீரீஸ் ஒன் சீரீஸ் டூன்னு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா இங்கே நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம். இங்கே டைட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அது வந்து இங்கே டிசிபிள் ஆகும். இல்லை இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேமும் இந்த டிஃபெக்ட் குவான்டிட்டியும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு தான் இந்த நீங்கள் சார்ட் போடணும். இந்த சார்ட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இது வந்து அப்டேட் ஆகாது. ஸோ வந்து முதல்லையே நீங்கள் சார்ட் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த நேம் டிஃபெக்ட் குவான்டிட்டி வந்து வேணும்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதையும் செலக்ட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப இது தனியாக செலக்ட் ஆகுது, இது தனியாக செலக்ட் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப நீங்கள் நார்மலாக நேமும் டிஃபெக்ட் குவான்டிட்டி மட்டும் செலக்ட் பண்ணி இன்சர்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சார்ட் வந்து நார்மல் பார் சார்ட் வந்து போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேமும் டிஃபெக்ட் குவான்டிட்டி வந்து போட்டுட்டீங்க, நார்மல் பார் சார்ட் வந்து போட்டுட்டீங்க. ஸோ இப்போ வந்து இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் டேட்டா போய்க்கோங்க. செலக்ட் டேட்டா போனீங்க அப்படின்னா இங்கே வந்து சார்ட் டேட்டா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளிக் பண்ணிவிட்டு கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நீங்கள் பர்சன்டேஜை செலக்ட் பண்ணுங்கள். பர்சன்டேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு சார்ட்லேயே வந்து ரெண்டு விதமான சார்ட் வந்து வந்துருச்சு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே போட்ட சார்ட் வந்து இது தான். இந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ணினீங்கன்னா என்ன நம்ம சார்ட் நம்ம செலக்ட் பண்ணணுமோ அது காமிக்கும். ஸோ நேமும் டிஃபெக்ட் குவான்டிட்டிங்கிறது இந்த ப்ளூ கலரு. ஸோ இந்த ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணினீங்கன்னா இது பர்சன்டேஜ். இப்போ வந்து இது நீங்கள் போட்டுட்டீங்க. இதை வந்து நம்ம இப்போ பரோட்டா சார்ட்டாக மாற்றணும். ஸோ வந்து இந்த ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினீங்கன்னா எல்லா ஆரஞ்சு கலரும் கிளிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் போங்க. அதில் வந்து ப்ரைமரி ஆக்சஸ்ன்னு இருக்கும், அதில் செகண்டரி ஆக்சஸ்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த பர்சன்டேஜ் டபுள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து சைட்லேயே வந்து ஆப்ஷன் வந்துடும். அதில் 120 வேணும், 100 தான் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ 100 டைப் பண்ணினீங்கன்னா 100 வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்து இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணி சேஞ்ச் சார்ட் டைப்பில் போயிட்டு ஸோ இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து லைன் சார்ட்டாக மாற்றுங்க. ஸோ மாற்றிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பரேட்டோ சார்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் மெத்தேடு டூவில் வந்து போடுறது. ஸோ உங்களுக்கு மெத்தேடு ஒன்று ஈஸியாக இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மெத்தேடு டூ ஈஸியாக இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி போட்டிங்கனாலும் இந்த சார்ட்டு தான் வரும். இதில் வேல்யூ வேணும்னா இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா லேபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு மெத்தட் ஒன் ஈஸியாக இருந்தால் மெத்தட் ஒன் யூஸ் பண்ணிக்கோங்க. மெத்தட் ஒன் உங்களால் போட முடியல அப்படின்னா மெத்தட் டூ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா மெத்தட் ஒன்ல நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப அந்த குமுலேட்டிவ் செலக்ட் பண்ணாமல் செலக்ட் பண்ணணும். அது உங்களால் பண்ண முடியல அப்படின்னா மெத்தட் டூ வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பரேட்டோ சார்ட்டை நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறேன் நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நீ கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் வேணால் தனியாக வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா நான் கமெண்ட்ஸில் சொல்ல முடிஞ்சதுனாலும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பரோட்டா சார்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மணி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.